இரவோ நிலவோ பேரல் பியூட்டி ஸ்தீவோ. இந்த பாட்டு பாட பார்க்குறீங்களா? இல்லை, இந்த பாடல் வந்து நான் ஒரு படத்தில் படிச்சிருக்கேன், மலேசியா படத்தில். நம்ம ஆர்எம்எஸ் சாராவோட படம், படம் பெயர் வந்து மறைமுகம். சரி, இந்த பாடல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வேறு ஒரு ஸ்டைலில், வேறு கான்செப்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி பாடல் நான் பாடினதில்லை. ஸோ இதுக்கு எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது என்னை பாட வச்சாங்க. நான் வாய்ப்புன்ற ரெண்டாவது விஷயம், முதல் நான் போய் பார்த்தேன் பாட்டை. இந்த ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, லிரிக்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஹை பிச்சாக பாடணும். இது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப வார்த்தைக்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரி, அப்போ சாரா சொன்னாக்க, அப்போ நான் சொன்னேன் நான் மொத்தம் ட்ரை பண்ணுறேன், முடியும்னு சொன்னால் நீங்கள் அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி தான் முதல்ல போய் பார்த்துட்டு மறுநாள் அந்த பாடலை போய் நான் பாடி முடித்தேன். இந்த பாடலோட வரிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. அது உள்வாங்கி பாடுறது தான் பெரிய விஷயமா அப்போ எனக்கு இருந்துச்சு. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு பாடிட்டேன் அந்த பாடலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ரெண்டு பாடல் இருக்குது. ஒன்று வந்து நான் பாடியிருக்கேன், இப்போ இன்னொரு பாடல் வந்து பாடகி பிரியான்றவங்க அவங்க பாடியிருக்காங்க. அவங்க சோலோ பாடியிருக்காங்க, நானும் சோலோ பண்ணலாம். மேபி அடுத்த படத்தில் வந்து சொல்ல முடியாது, டுவிட் பாடுறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கும். ஆல்பம் வந்து நான் வந்து ஓஜி ஆல்பம் வந்து நான் ஒரு 8 ஆல்பம் செஞ்சுட்டேன். ஆனால் முதல்ல நான் வந்து மலேசியா படத்துக்கு வந்து சாராவோட படத்தில் மறைமுகம் தான் நான் பாடியிருக்கேன். முதல்ல நான் பாடியிருக்கேன் படத்தில். இதே மாதிரி சொல்ல முடியாத வாய்ப்புகள்னு நான் கண்டிப்பாக நான் அதை பயன்படுத்திக்குவேன். அது மட்டும் இல்லாமல் சாரா பற்றி என்ன சொல்லணும்னு சொன்னால், சாரா எனக்கு வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு பழக்கம், நல்ல ஒரு தம்பி, எனக்கு நல்ல பிரதரு. ஆரம்பத்தில் பார்க்கும்போது சிலம்பம் சுற்றிக்கிட்டு இருந்தார், அப்புறம் ஸ்டேஜில் பாட ஆரம்பித்தார். திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவர் டைரக்ட் பண்ணிக்கிட்டு படம்லாம் எடுத்துருக்காரு. இப்போ 4வது படம் வரைக்கும் வந்துட்டார். வளர்ச்சிகள் கலைஞர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி திறமைகள் இருந்தால் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வளர்ந்துருவாங்கன்றது ரொம்ப உண்மை. அதுக்கு எடுத்து காட்டல சாரா. ஸோ இந்த வேலையில் நான் சாராக்கு ரொம்ப நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இதில் எனக்கு ஒரு பங்குன்னு சொன்ன நான் பாடியிருக்கேன். சொல்லப்பட ஃபியூச்சரில் ஒரு சீன் ரெண்டு சீன் வரதுக்கு ஒரு நடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்தால் நான் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிறேன். ஜே ராகவேந்திரா பற்றி கொஞ்சம் சொல்லணும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அதுக்கு முன்னே வந்து ஹாய் பாய் ஃப்ரெண்ட்லாம், இப்போ ஹாய் ஹோய் சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம். இந்த படத்துக்கு ஃபுல்லாக மியூசிக் போட்டாக்க, அவங்க கூட அந்த அனுபவங்கள் என்னென்னு சொன்னிங்கன்னா, கொஞ்சம் எனக்கு இப்படி தான் வேணும், நல்லா பழகுறாங்க, நல்லா பழகுவாங்க. அந்த நேரத்துக்கு வந்து எனக்கு இப்படி தான் என்ன வேணும், எனக்கு இப்படி தான் வேணும், வேற மாதிரி எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்திரிக்காக தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க ஸ்திரிக்காக இருந்தனால தான் வந்து இந்த பாட்டு இன்றைக்கி இந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது, ஹிட்டாக இருக்கு. நான் சொல்லுவேன், இந்த படத்தை நான் கொஞ்சம் பார்த்தேன், ஸ்டூடியோவில் பார்த்தேன். படம் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க, காமெடி ஆக்ஷனு எல்லாமே இருக்குது. படம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. நான் இப்போ கூட சொல்கிறேன், நம்ம நாட்டு கலைஞர்கள் முதல் குறிப்பாக வந்து சாராக்கு ரொம்ப நான் வாழ்த்துக்கள் சொல்லணும். சிறப்பாக எடுத்திருக்காங்க, கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் தியேட்டரில் வெளியாகணுன்ற டேட் சொன்னேன்னா கண்டிப்பாக நானும் போவேன், மறந்தவன் நீங்களும் வாங்க. முக்கியமாக வந்து நான் இது சொல்லி ஆகணும், ரெண்டு விஷயம் இருக்குங்க. இன்ன வரைக்கும் எங்களை நாங்கள் வாழ்கிறதுன்னு சொன்னால் ரசிகர்கள், அது உண்மை அழியாது. இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும். நான் இந்த பைரட் கிங்குங்களுக்கு ஒரே விஷயம் வேண்டுகோள், இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய சாமியாக இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்கள் நல்லா வந்துடுவோம். தயவு செய்து மலேசியா படம் எங்களை கீழ் பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க, நாங்கள் இன்னும் சிறப்பாக வருவோம். இன்னும் தரமான நாங்கள் படம் கொடுக்குறோம் உங்ககிட்ட. மேபி வெளிநாட்டில் போய் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அது நீங்கள் பைரட் பண்ணலாம்ல, மலேசியாவில் எடுத்து கொடுக்கணும். கொஞ்சம் அமைதியாக இருங்க, எங்களை வாழ விடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து கம்மிங் சூன் மலேசியாவில் நிறைய தியேட்டரில் வருது, எல்லாம் குடும்பத்தில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிடியில் வாங்கி பார்க்குறதா இருந்தால் தயவு செய்து ஒரிஜினல் சிடியாக வந்து பார்த்து வாங்குங்க. நீங்கள் ஒவ்வொரு சிடியை வாங்குறதுனால வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே தாங்க வளரும், கலைஞர்கள் நாங்கள் தான் வளருவோம், மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தில் பாட வச்சதுக்கு ஆர்எம்எஸ் சாரா ரொம்ப நன்றி ப்ரோ, மற்றும் ஜே ராகவேந்திராவுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தை நடித்தவங்க எல்லாத்துக்கும் A to Z எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மறந்து மீண்டும் ஒரிஜினல் பார்த்துவாங்க, நாங்கள் சிறப்பாக இருக்கோம். தேங்க்யூ.